ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் துர்கா சைஃப். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பென்சில் டெக்ரேஷன் தான் வந்து பார்க்க போறோம். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்படிதான் சேனல் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே கீழே இருக்க பெல்லைக்கான் டேப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரே நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா கேம் பார்ட் 1 கேம் பார்ட் 2 நம்ம வந்து விளையாடிப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கேம் பார்ட் 3 விளையாடலாமா வேண்டாமான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அதுக்காக ஒரு குட்டி வீடியோ கூட நான் வந்து மேக் பண்ணி அப்லோட் பண்றேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு வந்து சொல்றேன், நம்ம வந்து விளையாடலாமா வேணாமான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ விளையாடலாம்னா எஸ்ன்னு சொல்லுங்க, விளையாட வேணாம்னு நோ சொல்லிடுங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் எஸ் சொல்றீங்க, எத்தனை பேர் நோ சொல்றீங்கன்னு வந்து அந்த கேம் வந்து விளையாட போறோம். ஸோ இந்த கேம் விளாட்லாமா வேணாமான்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் வந்து நாளைக்கு இல்லை அதுக்கு மறுநாள் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த கேமோட நம்ம வந்து கேமுக்கு வந்து ஏற்கனவே ஒரு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ எதுக்கேற்றாலும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கும் நான் வந்து இன்னொரு வீடியோ நான் வந்து ஷார்ட்டாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. இந்த வீடியோல நீங்க வந்து நம்ம வந்து அந்த கேம் விளாட்லாமா வேணாமான்றதை மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் அந்த பென்சில் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த ப்ளூ ஷீட் மேல நான் வந்து ஃபுல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்க வந்து ஒரு பாதி பேஜ் மட்டும், ஒரு பாதி ஷீட் மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லா ரோல் பண்ணலாம்னு ரோல் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பேப்பர் நான் வந்து வேஸ்ட் பண்ணேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இப்படிதான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அதை நல்லா ரோல் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம வந்து சிசர் வச்சு நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எனக்கு வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா. ஸோ இனிமேல் நம்ம எனக்கு வந்து ஸ்கூல் போகிற வேலைலாம் இருக்கும். ஸோ அதனால என்னால் ரெகுலராக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஸோ 1 வீக்குக்கு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு 3 or 4 வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் ஸ்கூல் ஒர்க்கும் எனக்கு இருக்குன்றதுனால நான் வந்து டெய்லி என்னால் வீடியோ போடுறத வந்து போடவே முடியாது. நான் இனிமேல் நம்ம சேனலில் டெய்லி வீடியோஸ் வரனாலும் 1 வீக்குக்கு கண்டிப்பாக ஒரு 4-3 வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேக் சைடில் இருந்தது, அதை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோரேமான் ஸ்டிக்கர்லாம் அந்த பேக் சைடில் நான் வந்து ஒட்டி விட்டுடுறேன். ஸோ ஒட்டி விட்டோடனே நமக்கு வந்து இந்த பென்சில் டோரேமான் பென்சில் நமக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து 3 பண்ண வரலையே. ஸோ 3 மெத்தடில் எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சதை நான் வந்து சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா. ஸோ ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ரெடி ஆகிட்டாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டோரேமான் பென்சில் நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நமக்கு வந்து கையில் வச்சு எழுதுறதுக்கு விசிபிளாக இருக்கா அப்படியான்றதே உங்களுக்கு வந்து காமிச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கையில் வச்சு நான் வந்து எழுதுறதுக்கு எனக்கு நல்லா விசிபிளாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வந்து எழுதி காமிச்சேன். பட் ஆனால் இந்த சார்ட் பேப்பரில் உங்களுக்கு வந்து இந்த கலர் பேப்பரில் உங்களுக்கு வந்து சரியாக தெரியலை. ஸோ நம்மளுக்கு வந்து எழுதுறதுக்கு செம்ம ஈஸியாக இருக்கும், அண்ட் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். நம்ம வந்து ஷாப்பில் கூட இந்த மாதிரி நமக்கு வந்து விற்பாங்க. ஸோ அதை நம்ம வந்து ஹோம்மேடாகவே நம்ம வந்து பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட்
செகண்ட் மெத்தட் வந்து பார்த்துடலாம். ஸோ செகண்ட் மெத்தடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ பட் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகே நான் வந்து ஒரு பென்சில் எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து பண்ண போகிறது வந்து பார்பி பென்சில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிங்க் கலரில் கலர் பேப்பர் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த கலர் பேப்பர் வச்சு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பி பென்சில் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு பண்ணலையா. ஸோ அதே மாதிரி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ரோல் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்மளோட பேக் சைடில் பார்பி ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். பட் ஆனால் இதே மாதிரி தான் எல்லா மெத்தடுமே பண்ணுவோமா இல்லை. ஸோ இன்னும் தேர்ட் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளே வச்சு நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அதே மாதிரி நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நான் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வந்து வரும் இல்லையா. ஸோ இப்போ வந்து வரதில்ல, நான் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் போடுவோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து கொஞ்சம் ரீசெண்டாக வந்து டெய்லி வீடியோஸ் போடுறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருக்காங்க நம்ம சேனலில். ஸோ என்னோட சேனலில் நீங்கள் வந்து பார்த்து இப்போ என்னோடய சேனலில் நீங்கள் வந்து பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் தான் அந்த சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் என் சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அது ஏன்னு எனக்கு வந்து தெரியல. ஸோ என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே விட்டுருங்க ப்ளீஸ். ஸோ அன்சப்ஸ்கிரைப்லாம் யாரும் பண்ணாதீங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்க்கும்போது 243 சப்ஸ்கிரைபர் வந்து இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 239 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ மிச்ச சப்ஸ்கிரைபர் எங்கே போச்சுன்னே எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நான் வந்து டெய்லி வந்து வீடியோஸ் போட ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் ஆனால் எனக்கு ஒர்க் இருக்குன்றதுனால என்னால் வீடியோஸ் போட முடியலை. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹோம் ஒர்க் வர இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் வந்து முடிக்கணும். ஸோ அதனால தான். ஸோ ப்ளீஸ் நம்ம சேனல் யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. நான் வந்து டெய்லி கண்டிப்பாக வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அதனால் நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் வந்து என்ன நினச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நான் வந்து வீடியோஸ் டெய்லி போடாததுனால இனிமேல் நான் வந்து வீடியோவே போட மாட்டேன் அப்படின்னு நினச்சி என்னோடய சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா எனக்கு தெரியல. பட் ஆனால் நமக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து நம்ம சேனலை வந்து நானும் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் என்னோட சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 243 சப்ஸ்கிரைபர் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 239 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. ஸோ மிச்ச சப்ஸ்கிரைபர்லாம் இங்கே போயிடுச்சு. ஸோ அது ப்ளீஸ் நம்மளோட சேனலை வந்து யாரும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து தேடி கொடுங்க. ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பார்பி பென்சில் நான் வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் வந்து பேக் சைடில் ஒரு பார்பி ஸ்டிக்கர் நான் வந்து இருந்தது. ஸோ அதை நான் வந்து ஒட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு பென்சில் நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போ நம்மளோட தேர்ட் ஐடியா, தேர்ட் மெத்தட் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ தேர்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா ரேடிஷ் பென்சில் தான் வந்து பண்ண போகிறேன். ஸோ ரேடிஷ் வந்து ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ4 ஷீட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இந்த கலர் பேப்பர் ஒயிட் கலர் இருக்குமா எனக்கு தெரியல. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏ4 ஷீட் நான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏ4 ஷீட்ல நம்ம அதே மாதிரி தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த தினம் உங்களுக்கு வந்து அந்த ரோல் பண்ணுறதுலாம் வந்து காமிக்காமல் நான் வந்து அந்த ரோல் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி வந்து அந்த ரேடிஷ்க்கு வந்து க்ரீன் கலரில் இருக்கும் இல்லையா. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து கிளே தான் வந்து எடுத்திருக்கேன். என்ன கிளே, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கிளே லைட் க்ரீன் கிளே. ஸோ இப்போ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இதை நான் வந்து அழுத்திக்கிறேன். ஸோ அழுத்தினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஷேப்புக்கு நான் வந்து கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு நான் வந்து ஃபெஃபிபான் போட்டு யூஸ் பண்ணி ஒட்டிடுவேன் பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ஒட்டிடுவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா அழுத்திக்கிறேன். ஸோ இப்போ அதே மாதிரி ஷேப்புக்கு நான் வந்து நைஃப் வச்சு தான் வந்து கட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சேஃபாகவே வந்து கட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது பேரண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு கூட நீங்கள் வந்து சேஃபாக கட் பண்ணுங்கள். நானும் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட மோல்டு எதாக இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா ரப்பர் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இது வந்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கட் பண்ண தெரியலங்கிறதுனால ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலுக்கு பேக் சைடு நம்ம இதை வந்து ஃபிஃபிபான் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ நம்ம இது பேக் சைடில் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இதோட பேக் சைடில் நான் உங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேக்ஸில் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேரட் கலரில் கேரட் மாதிரி ஒரு பென்சில் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேரட் பென்சில், கேரட் மாதிரி இருக்கிற ஒரு பென்சில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு பென்சில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த நாலு பென்சிலும் பிடிச்சிருக்கா இல்லையன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து ஒரு பென்சில் டெக்கரேஷனாக நம்ம இது இந்த நாள் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இதில் பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா பார்பி பென்சிலும் அண்ட் கேரட் பென்சிலும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எல்லாமே பிடிச்சிருக்கு. அண்ட் இது ரொம்ப ரொம்ப என்னோடய மோஸ்ட் ஃபேவரெட்னா இந்த பார்பி இந்த கேரட்டும் தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பார்பியும் இந்த கேரட்டும். ஸோ உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இதை நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சேன் அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குழுவை கிளிக்கு பெல் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. பை பை.